ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சென்னை அண்ட் அதோடய சரௌண்டிங்கில் இருக்கிற புதிய வீட்டு மனைகள் அப்புறம் புது வீடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பசுபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2BHK வீடை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா RCC சம்பு பயோ சேஃப்டி டேங்க்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய CMDA அப்ரூவலோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த வீடு எங்கே இருக்குது அண்ட் அந்த வீட்டை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாம் போடுற புது புது வீடு அண்ட் லேண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நாம் மாங்காடில் தான் இருக்கிறோம். இப்போ மாங்காடு நகராட்சியும் கூட இப்போ நம்ம இந்த வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். காமன் ஃப்ளோர் எல்லாமே போட்டு கிரில் கேட் எல்லாமே போட்டு ரொம்பவே சூப்பரான ஃபினிஷிங்கில் இந்த வீடு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பயோ செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா RCC சம்ப் கூட அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 4000 லிட்டர் அதோடைய கெப்பாசிட்டி. RCCனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வீட்டில் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 910 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1020 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடோட பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறோம். பார்க்கிங் ஏரியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.5x. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் மாடல் 2BHK வீடு. கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த வீடை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். பார்க்கிங் ஏரியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லும் போட்டிருக்காங்க. போர்வெல்லுக்கான ப்ரொவிஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோர் திறந்து உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா இருக்குது. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15x10. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி யூனிட் இருக்க சைடுக்கு மொத்தம் பெயிண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலரில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5x8. இந்த கிச்சன் மேடை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஸ் ஸ்டவ் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தபடி தான் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வால்டைல் பதிச்சிருப்பாங்க, ஒரு 4 அடிக்கு அந்த மாதிரி பதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூஃப் வரைக்குமே வந்து வால்டைல் ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இது. இப்போ நம்ம கீழே இருக்க பெட்ரூமில் தான் இருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5x10. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஸ்லாப்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x4. இந்த லிவிங் ஏரியாலே மேலே போகிறதுக்கான படிக்கட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இது டியூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ்ன்றதுனால வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டுகள் வந்துடுது.
இந்த படிக்கட்டுகளுடைய கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஏ பண்ணியிருக்காங்க. மேலே மாடியில் இருக்கிற இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5x10, நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். மேலையும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த காமன் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x4. இந்த லான்ச்சோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பெட்ரூமும், ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டேரஸ், அது சிட் அவுட்டுக்காக இந்த டேரஸ் ஏரியாவை கொடுத்துருக்குறாங்க. இந்த லான்ச் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓப்பன் டேரஸ் கொடுத்துருக்குறாங்க. நாம் இங்கே துணி காய வைக்கிறது அண்ட் ப்ளஸ் வந்து மற்ற விஷயங்கள், வடகம் அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த டேரஸ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கும் கூடுதல் தகவல்களுக்கும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற டிஸ்க்ளைமரை மறக்காமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.